الحمد لله ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. அன்புக்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இதற்கு முன்னுள்ள வகுப்புகளிலே வுதுவின் நிபந்தனைகள், வுதுவின் ஃபரதுகள் ஆகியவற்றை நாம் படித்தோம், பார்த்தோம். இன்றைய நமது வகுப்பிலே நாம் படிக்கப் போவது வுதுவின் சுன்னத்துகள், சுன்னல் வுது. வுதுவின் சுன்னத்துகளை நாம் ஒன்றன்பின் ஒன்றாக இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்கலாம். சுன்னத்துகள், சுனன்கள் என்று சொல்கின்ற போது, அதை செய்கின்ற போது அதற்கு நமக்கு நன்மை கிடைக்கும். அதே நேரத்திலே அதை விடுகின்ற போது, அதை ஒருவர் செய்யாது விடுகின்ற போது அது வுதுவில் பாதிப்பை ஏற்படுத்தாது, வுதுவை அது முறிக்க செய்யாது. ஆனால் நாம் நிறைவாக முழுமையாக வுதுவை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதனுடைய சுனன்களையும் சுண்ணாக்களையும் நாம் பேணி அந்த வுதுவை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த வுதுவுடைய சுன்னத்துகள் என்று நாம் பார்க்கின்ற போது அதிலே முதலாவதாக அத்தஸ்மியத்து ஃபி அவ்வலில் வுது, வுது செய்கின்ற போது, வுதுவை ஆரம்பிக்கின்ற போது பிஸ்மில்லா கூறுதல். பிஸ்மில்லா என்று சொல்லி நாம் என்ன செய்வது? சொல்லுதல். சிலரனை எடுத்தீங்கன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று முழுமையாக சொல்வார்கள். இங்கு முழுமையாக அல்ல, பிஸ்மில்லா என்று அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் வுது செய்ய ஆரம்பிக்கிறேன் என்று கூறுதல். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடம் வுதுவை ஆரம்பிக்கின்ற போது பிஸ்மில்லா என்று சொல்வது வாஜிபில் என்றும் உள்ள ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அதை வாஜிப், கட்டாயம் என்று கூறுகிறார்கள். எனவே நாம் இப்படி ஒரு கருத்தும் இதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதிகமான அறிஞர்களுடைய கூற்றும் இதிலே சரியான கூற்றும் அது ஒரு சுன்னாவாகும் என்பதுதான். அப்ப இதனுடைய இதில் முதல் சுன்னாவாக நாம் பார்ப்பது பிஸ்மில்லா என்று சொல்லி அல்லாஹுடைய பெயரை கூறி ஒருவர் வுது செய்ய ஆரம்பித்தல். இந்த கருத்து வேறுபாடு வாஜிப், இது வாஜிபா சுன்னத்தா என்ற கருத்து வேறுபாடு இதிலே வருவதற்கான காரணம் அது தொடர்பான ஹதீஸில், அந்த ஹதீஸுடைய தரம் தொடர்பான கருத்து வேறுபாடு தான் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நறுமை சகோதரர்களே, அஸ்ஸிவாக், பல் துலக்குதல்.
உதுவு செய்ய ஆரம்பிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இதை பற்றி கூறினார்கள் அப்படி என்று நாம் பார்க்கின்ற போது, எனது உம்மத்துக்கு சிரமம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு உதுவின் போதும் நான் பல் துலக்குவதை ஏவி இருப்பேன், அமர்த்துகும் பிஸ்வாக் என்று ஹதீஸ் இடம்பெறுவதை பார்க்கிறோம். புகாரியில 887, முஸ்லீம்ல 252 ஆகிய எண்களிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. எனவே இரண்டாவது சுன்னாவாக அஸ்ஸிவாக் பல் துலக்குதல், மூன்றாவது கஸ்லுல் கஃபைனி ஃபி அவ்வலில் வுது, வுதுவுடைய ஆரம்பத்தில் நாம் இரு மணிக்கட்டுகளையும் கழுவுதல், இதுவும் சுன்னாவில் உள்ளதுதான். கஸ்லுல் கஃபைனி ஃபி அவ்வலில் வுது. நான்காவது சுன்னா, வாய்க்கும் நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவதிலே ஒரு தீவிரம் காட்டுதல். நோன்பாளிகள் அல்லாதவர்கள் அதை நன்றாக அதை செய்தல் என்பதுதான். சும்மா சில வந்து வாய்க்கு தண்ணீர் பட்டும் படாம வாயை கொப்படிக்கிறது, அல்லது நாசிக்கு தண்ணீரை செலுத்தாமல் சும்மா கைகளை மட்டும் கொண்டு செல்வது, அப்படி இல்லாமல் என்ன செய்ய வேண்டும், நன்றாக தண்ணீரை செலுத்த வேண்டும் என்ற இந்த சுன்னா இதிலே நான்காவதாக நாம் பார்க்கலாம். ஐந்தாவது நறுமை சகோதரர்களே, தாடியை நன்றாக என்ன செய்வது, அதை தாடியை கோதி கழுவுதல், தாடியை கோதி கழுவுதல், தஹ்லீலுல் லிஹ்யா, இது ஐந்தாவதாக இருக்கிறது. ஆறாவதாக நறுமை சகோதரர்களே, அதாவது கை விரல்கள் கால் விரல்களை நன்றாக கோதி கழுவுதல், அவைகளுக்கு உள்ளே விரலை இட்டு கழுவுதல் ஆறாவது. ஏழாவதாக ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று முறை கழுவுதல். இதில் நாம் படித்தோம் தலையை மசகு செய்தல், இரு காதுகளை மசகு செய்வதை தவிர அது ஒரு முறை என்பதை படித்தோம். எனவே ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று முறை கழுவுவது சுன்னாவாக இருக்கிறது. இப்ப சிலர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு உறுப்பை மூன்று முறை கழுவித்தான் ஆக வேண்டும், அப்படி என்பது கிடையாது. என்ன செய்யலாம், ஒரு முறையும் கழுவலாம், அதற்கும் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. இருமுறை கழுவுவதற்கும் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. மூன்று முறை அதிகபட்சம், அதை விட கூடுதலாக கழுவக்கூடாது. இப்ப ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று முறை கழுவுவது சுன்னாவாக இருக்கிறது. ஒரே உதுவுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பை மூன்று முறை மற்றும் ஒரு ஒரு முறை உறுப்பை இரண்டு முறை இவ்வாறு கழுவுவதற்கும் ஹதீஸ்களிலே ஆதாரம் இருக்கிறது. எட்டாவதாக நேர்மையான சகோதரர்களே, அதாவது வலதை முற்படுத்துதல், வலதை முற்படுத்துதல் என்பதை நாம் பல ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதை முற்படுத்துவதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அஹ்மதில் ஒரு ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், நீங்கள் ஆடைகளை அணியும் போதும் அதே போன்று நீங்கள் வுது செய்யும் போதும் அயாமீனிக்கும், உங்களுடைய வலதை கொண்டு நீங்கள் ஆரம்பியுங்கள், அல்லது பி மயாமீனிக்கும் என்றும் வருகிறது, வலதை கொண்டு ஆரம்பியுங்கள் என்ற ஹதீஸ் அஹ்மதில் இடம்பெறுகிறது. எனவே இவ்வாறாக நாம் என்ன செய்வது, வலதை முற்படுத்துதல் இதில் சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அந்த வுதுவுடைய உறுப்புகளை என்ன செய்வது, தேய்த்து கழுவுதல். நாம் பார்த்தோம் அந்த வகசுல் பராஜிம், அந்த கண்களை என்ன செய்வது, அந்த விரல் கண்களை எல்லாம் தேய்த்து கழுவுதல் என்பதை நாங்கள் இதுக்கு முன்னால பார்த்தோம். வுதுவுடைய உறுப்புகளை நன்றாக என்ன செய்தல், அவற்றை தேய்த்து கழுவுதல். தண்ணீர் வந்து சில இடங்கள்ல செல்லாமல் இருக்குமாக இருந்தால் அந்த மூட்டுக்கள் அப்படியான இடங்கள், இவற்றை நாம் நன்றாக என்ன செய்வது, தேய்த்து கழுவுதல். பத்தாவது நறுமை சகோதரர்களே, அல் இக்திசாது ஃபில்மா,
தண்ணீரை நாம் சிக்கனமாக பயன்படுத்துதல். ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு முத்த அளவு தண்ணீரில் உது செய்வார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் ஹதீஸ்களை படிக்கிறோம். எனவே தண்ணீரை நாம் என்ன செய்வது, வீண் விரயம் செய்யாது, சிக்கனமாக நாம் தண்ணீரை பயன்படுத்துதல். பதினோராவது, நாம் உது செய்த பிறகு ஓதக்கூடிய துவா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. இந்த துஆவை நாம் ஓதும்போது இதற்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்பது ஒரு மகத்தான சிறப்பாகும், அது ஒரு சாதாரண சிறப்பு அல்ல. நன்றாக நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சிறப்பு என்பது ஒரு மகத்தான, மிக உன்னதமான ஒரு சிறப்பை சொன்னார்கள். அதாவது சுவனத்தின் எட்டு வாயில்களும் திறக்கப்படும். அதாவது உது செய்து இதை ஓதி வரக்கூடியவர், தொடர்ந்து இதை ஓதி வரக்கூடியவருக்கு சுவர்க்கத்தின் எட்டு வாயில்களும் திறக்கப்படும். அவர் விரும்பிய வாயிலூடாக சுவனத்தில் நுழையலாம் என்ற ஹதீஸை நாம் முஸ்லீமிலே பார்க்கிறோம். எனவே நாம் இந்த சிறப்பை விட்டுவிடக்கூடாது, இது நம்மிலிருந்து தவறி சென்று விடக்கூடாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலு என்ற இந்த வார்த்தைகள். அப்ப நாம் இதை உதவு செய்த பிறகு ஓதிக்கொள்ளுதல். இதில் சில ரிவாயத்துக்கள்ல, திருமீதி போன்ற ரிவாயத்துக்களில், அல்லாஹும் அஜ்அல்னி மின தவ்வாபீன வஜ்அல்னி மின அல் முத்தஹிரீன வஜ்அல்னி மின் இபாதிக ஸாலிஹீன் என்ற ஒரு துஆ இடம்பெற்றிருந்தாலும், அது அழகான பொருளை கொண்ட வார்த்தைகளாக இருந்தாலும் அந்த செய்தி பலவீனமானது என்பதை நாம் பார்க்கிறோம். அதை அறிஞர்கள், ஹதீஸ்கள் அறிஞர்கள் கூட அந்த செய்தியை பலவீனம் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே இதில் ஆதாரப்பூர்வமானதாக வரக்கூடியது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. அதே போன்று இன்னும் சிலர் ஒரு சுன்னாவாக அதிலே சொல்வார்கள், உது செய்த பிறகு இரண்டு ரகாத்துகளை தொழுது கொள்ளுதல். புகாரியிலே வரக்கூடிய செய்தியிலே பார்க்கிறோம், உஸ்மான் இபின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த உதுவுடைய ஹதீஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, உதுவுடைய ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள்ல பிரபலமான ரிவாயத் யாருடையது என்றால் உஸ்மான் இபுனு அஃபான் ரலியல்லாஹுடைய ரிவாயத் தான். அதை நீங்கள் குறித்து கொள்ளலாம். இப்ப சில வணக்கங்களை, இபாதத்துகளை நீங்க எடுத்து பார்க்கும்போது அதுல பிரபலமான ரிவாயத் என்று சொல்வார்கள். உதாரணம் அத்தஹியாத்தை சொல்லும் போது அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹுடைய ரிவாயத் பிரபலமான ரிவாயத் என்று சொல்வார். அத்தஹியாத்துலில்லாஹி வஸ்ஸலவாத் என்று நாம் ஓதக்கூடிய தஷஹுத். அதே போன்று ஹஜ்ஜுடைய, ரசூலுல்லாஹுடைய ஹஜ்ஜை அறிவிக்கக்கூடிய ரிவாயத்துக்கள்ல ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹுடைய ரிவாயத் பிரபலமான ரிவாயத் என்று அந்த அறிவிப்பு தான் அதிலே பிரபலமானதாக இருக்கிறது. அதே போன்று உது, ரசூலுல்லாஹுடைய உதுவை அறிவிக்கக்கூடிய அந்த செய்திகள்ல பிரபலமான செய்தியாக இருக்கக்கூடிய செய்தி தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய ரிவாயத். அவர்கள் அல்லாஹுடைய தூதர் உது செய்வது போன்று அவர்கள் மக்களுக்கு உது செய்து காட்டிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் இவ்வாறு கூறினார்கள், நான் உது செய்ததை போன்று யார் இவ்வாறு உது செய்து பிறகு இரண்டு ரக்காத்துகள் எந்த ஒரு தவறான எண்ணத்துக்கும் இடமளிக்காமல் இரண்டு ரக்காத்துகளை தொழுவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்ற ஒரு ரிவாயத்து வருகிறது. முஸ்லிமுடைய ஒரு ரிவாயத்தில் வருகிறது, யார் நிறைவாக முழுமையாக உது செய்து அவரது உள்ளத்தாலும் அவரது உடலாலும் அந்த தொழுகையில வந்து ஒரு கவனத்தோடு தொழும்போது அல்லாஹ் அவரை சுவர்க்கத்தில் நுழைவிக்காமல் இல்லை என்று வரக்கூடிய ரிவாயத்தும் மிக இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நாம் பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு நாம் இதிலே 12 சுன்னத்துகளை நாம் இன்று நாம் பார்த்தோம். 12 சுன்னத்துக்களை இதிலே பார்த்தோம். மறுபடியும் நாம் ஒரு தடவை அதை மீட்டிக்கொள்வோம். முதலாவது, உதுச்சை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா என கூறுதல். இரண்டாவது, பல் துலக்குதல். மூன்றாவது, மணிக்கட்டு வரை இரு கைகளையும் கழுவுதல் உதுவுடைய ஆரம்பத்தில். நான்காவது, வாய்க்கும் நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவதிலே தீவிரம் காட்டுதல். ஐந்தாவது, தாடியை கோதி கழுவுதல். ஆறாவது, விரல் இடுக்குகளுக்கு மத்தியில், அதாவது கை கால்களுடைய அந்த விரல் இடுக்குகளை நன்றாக கோதி அதை நன்றாக தேய்த்து கழுவுதல், அவைகளுக்குள் விரலை இட்டு கழுவுதல். ஏழாவது, ஒவ்வொரு உறுப்பையும் 3 முறை கழுவுதல், அதில் தலை காதை தவிர மற்ற அந்த உறுப்புகளை 3 முறை கழுவுதல்.
அதே போன்று வலதை, எட்டாவது வலதை முற்படுத்துதல், ஒன்பதாவது உறுப்புகளை தேய்த்து கழுவுதல், பத்தாவது தண்ணீரை சிக்கனமாக வீண் விரயமின்றி பயன்படுத்துதல், பதினோராவது உது செய்த பிறகு ஓத வேண்டிய துஆவை ஓதுதல், பன்னிரெண்டாவது உது செய்த பிறகு இரண்டு ரகாத்துகள் தொழுதல். எனவே நறுமை சகோதரர்களே, இன்றைய வகுப்பில் நாம் படித்த இந்த விடயங்களை இன்ஷாலாய் என்ன செய்யலாம், நமது வாழ்வில் நாம் செயல்படுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.